தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொருளாதார மந்த நிலை, இதன் மூலமாக பல்வேறு தரப்பினர் வேலை வாய்ப்பு இழக்கின்ற அபாயம், இப்படிலாம் செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. இது வந்து அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திடுச்சு. நெருக்கடின்றது ரெண்டு விதத்தில் அரசாங்கத்திற்கு நெருக்கடி. ஒன்று வந்து வேலை வாய்ப்புகளை இழக்கும் பொழுது மக்கள் அதிருப்தி அடைவாங்க, போராட்டங்கள், இப்படி பல பிரச்சனைகள் வரும். இன்னொரு நெருக்கடி என்னன்னா, வர்த்தகம் அதிகரித்தால் தான் அரசாங்கத்திற்கான வரி வருமானம் ஏறும். வரி வருமானம் வரும் பொழுது அரசாங்கம் பல்வேறு துறைகளில் அது முதலீடு செய்யலாம், மக்களுக்கு அது செலவு பண்ணலாம். இப்படி பல்வேறு விஷயங்களை செய்வதற்கு வருமானம் அரசாங்கத்திற்கு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் தான் உடனடியாக சில தினங்களுக்கு முன்னால மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சாங்க. பத்திரிகையாளரை சந்திச்சு பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அவர்கள் பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. இதை குறித்து தான் நாம் பார்க்க போறோம். இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான பல்வேறு விஷயங்கள் நன்மை தருமா, இதற்கான சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். பொருளாதாரம்ன்றது ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் இருக்கின்றது. பொருளாதாரம் தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்ற ஒன்றாக இருக்குது. நமது வீட்டில் நம்ம எந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறோம் அப்படின்றத தீர்மானிக்கின்றது பொருளாதாரம். நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதை வைத்து தான் நம்ம ஆஃபீஸுக்கு எப்படி போகிறோன்றதை முடிவு பண்ணுறோம். நம்ம ஒரு டூ வீலரில் போகிறோமா, காரில் போகிறோமா, இல்லை பஸ்ஸில் போகிறோமா அப்படின்றத நம்ம கையில் இருக்க காசு தான் முடிவு பண்ணுது. நாட்டுக்கும் அப்படி தான். நமது இராணுவத்தை வலிமைப்படுத்துவது, அதுக்கு ஆய்வுகளை மேற்கொள்வது, இராணுவ தளவாடங்களை வாங்குவது, இதெல்லாம் அரசாங்கத்து கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதை வைத்து தான் அரசாங்கம் முடிவு பண்ணுது. மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வது, சாலைகள் போடுவது, மேம்பாலங்களை கட்டுவது, இதெல்லாம் பொருளாதாரத்தை வைத்து தான் அரசாங்கம் முடிவு பண்ணுது. அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து அரசுகளுக்கும் நல்ல திட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துறது இந்த நாட்டின் கையில் இருக்கின்ற பண இருப்பு, பொருளாதாரத்தை வைத்து தான் அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும். எனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை, பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு பல்வேறு விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக, வருமான வரித்துறை யாருக்கும் அச்சுறுத்தலை தராது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை குறித்து அவர்கள் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. ஏனென்றால் கெஃபே காஃபியுடைய நிறுவனர் சித்தார்த்தா தற்கொலை செய்ததை அடுத்து டாக்ஸ் டெரரிசம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை அரசாங்கத்தின் மீது பல்வேறு தரப்பினரும் வச்சாங்க. குறிப்பாக அரசாங்கத்தை ஆதரிக்கின்றவர்களே அந்த விமர்சனத்தை வச்சாங்க. மோகன்தாஸ் பைனு இன்ஃபோசிஸ் முன்னாள் இயக்குனர், அரசாங்கத்தை மிகவும் ஆதரிக்கக்கூடியவர், அவரே இந்த ஒரு விமர்சனத்தை வச்சாரு. டாக்ஸ் டெரரிசத்தை உடனடியாக ஒழிக்கணும் அப்படின்றத சொன்னார். டாக்ஸ் டெரரிசம்னா என்ன? வருமான வரித்துறை தொடர்ச்சியாக பல்வேறு தொழிலதிபர்களை அச்சுறுத்துவது, அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களில் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பது, இதுதான் அந்த டாக்ஸ் டெரரிசம்னு சொல்கிறது. இது வந்து முற்றிலுமாக நீக்கப்படும். இனிமேல் எந்த ஒரு வருமான வரித்துறை அதிகாரியும் நேரடியாக தொழிலதிபர்களை சந்திக்க மாட்டார்கள், நேரடியாக அவர்களை தொடர்பு கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம் மூலமாக தான் அவர்களுக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்றத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டீஸின் மூலமாக அவர்கள் மீது எந்த ஒரு பீனல் நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. குறிப்பாக சிறைக்கு அனுப்புறது இது போன்ற நடவடிக்கை எல்லாம் இல்லை, ஃபைன் பெனால்டி, இதன் மூலமாக தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒருவேளை அந்த ஃபைன் பெனால்டி அந்த தொழிலதிபர் கட்டலனா அதை காம்பவுண்ட் செய்வாங்க, அதை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே போவாங்க. அவர்கள் கணக்கில் அந்த ஃபைனும் பெனால்ட்டியும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உடனடியாக அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு சாதகங்களும் இருக்குது, பாதகங்களும் இருக்குது. சாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்மை தொழிலதிபர்களுக்கு எந்த விதமான நெருக்கடி இல்லாமல் அவர்கள் செயல்படலாம், அவர்கள் சுதந்திரமாக தொழிலை செய்யலாம், இதன் மூலம் வர்த்தகங்களை பெருக்கலாம், வர்த்தகங்களை பெருக்குவதன் மூலமாக பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், அரசாங்கத்திற்கான வரி வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, பொருளாதாரம் மீண்டெழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு புறம் இருந்தால் பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலதிபர்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் வருமான வரித்துறை கொடுக்கலன்னா அவர்கள் வருமானத்தை வரியை செலுத்துவதன் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுகளுக்கு வர்றதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. விஜய் மல்லையா, மிகல் சோஸ்கி, நீரவ் மோடி இப்படியான பல்வேறு தொழிலதிபர்கள் நாட்டை விட்டே வெளியே போனதை நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான நிலைமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வருமான வரித்துறை போடுகின்ற ஃபைனும் பெனால்ட்டியும் ஒரு பக்கம் இருக்க, இது என்றைக்குமே வசூல் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போய் நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக வங்கிகளுக்கு பல்வேறு விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று, பொதுத்துறை வங்கிகளுக்கு உடனடியாக 70,000 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதி வழங்கும். இதன் மூலமாக அவர்கள் கடனை, பல்வேறு தரப்பினர்களுக்கு கடன் கொடுக்கலாம், கடன் வாங்குவதன் மூலமாக தொழில்களை முன்னெடுக்கலாம், வேலை வாய்ப்புகளை பெருக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்கின்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்றத குறித்து அவர்கள் விரிவாகவே பேசியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்னா என்ன?
ஒரு வங்கி ஒருவருக்கு கடன் கொடுக்குது, 1 லட்சம் ரூபா கடன் கொடுக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அவரால் அந்த 1 லட்சம் ரூபா கடனை செலுத்த முடியல. இப்போ அந்த 1 லட்சம் ரூபா கடனுக்கு வட்டி அதற்கான பெனால்ட்டி எல்லாம் சேர்த்து 1.5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த 1.5 லட்சம் ரூபாயை அந்த நபரால் செலுத்த முடியல, ஏன்னா அவர்களுடைய தொழில் நலிவடைஞ்சு போயிடுச்சு, அவர்கிட்ட 1.5 லட்சம் ரூபா காசு இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த வங்கி வந்து அவர்கிட்ட வந்து அந்த காசை வசூல் செய்யணும். அதற்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்றது அங்கே தான் வருது. 1.5 லட்சம் ரூபாயை செலுத்த முடியல அந்த நபரால். எனவே வங்கி அதிகாரி ஒரு முடிவு எடுப்பார், 50,000, 60,000, 70,000 ஒரு தொகையை நிர்ணயிச்சு, இந்த தொகையை இந்த நபர் செலுத்தி விட்டால் அந்த கணக்கை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம், அந்த கணக்கை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு கொண்டு வருவார். ஆனால் தற்போது வரைக்கும் இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை பெருமளவுக்கு பயன்படுத்துவதற்கு வங்கி அதிகாரிகள் பயந்தாங்க, அதுக்கு தயக்கம் காட்டினாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த நபருக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நபருக்கு 70,000 ரூபாய் செலுத்தினா போதும் அப்படின்ற முடிவை எடுக்கின்ற வங்கி அதிகாரி மீது நாளைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையோ ஊழல் குற்றச்சாட்டோ வைத்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த முடிவை அந்த வங்கி அதிகாரி எடுப்பதற்கு தயங்கினார். ஆனால் இன்மேல் அந்த முடிவை அந்த அதிகாரிகள் தயக்கமின்றி பயமின்றி எடுக்கலாம் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு செக்லிஸ்ட் முறையை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த செக்லிஸ்ட் முறைப்படி இந்த மாதிரியான ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான முடிவுகளை இந்த வங்கி அதிகாரிகளே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கும் 2 விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று, வங்கிகளுக்கு இந்த 1.5 லட்சம் ரூபாய் கடனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இதை என்றைக்குமே வசூல் செய்ய முடியாது, இது வராக்கடனாகவே தொடர்ச்சியாக இருக்கும். இந்த ஒரு 70,000 ரூபாயோ 50,000 to 70,000 ரூபாயா அவர்கள் மீட்டெடுப்பதன் மூலமாக வங்கிகளுக்கு உடனடியாக அந்த காசு போய் சேரும். அந்த வங்கிகள் அதை சுழற்சிக்கு பயன்படுத்தலாம், பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு சாதகமான விஷயமாக இருந்தாலும், மற்றொரு புறமாக நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இது வங்கி அதிகாரிகளும் இந்த கடனை பெறுபவர்களும் சேர்ந்து முறைகேடுகளில் ஈடுபடுவது வாய்ப்பு இருக்கின்றது. இதை அரசாங்கம் எப்படி தடுக்க போகுதுன்றதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்படி முறைகேடுகள் அதிகரிச்சா வங்கிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும், இது பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய தாக்கத்தில் ஏற்படுத்தக்கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நாம் இதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும், அரசாங்கம் இதை எப்படி கையாளுகின்றது என்று. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், கடனின் வட்டி விகித குறைப்பு. ரிசர்வ் வங்கி இந்த வட்டி விகிதத்தை குறைக்கும்போது அதை உடனடியாக வங்கிகளும் அதை அமல்படுத்தணும், அதை வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் அதை செலுத்தணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குன்றது வங்கிகள் இதை கொடுத்துருக்குது. இதுக்கு உதவி செஞ்சது நமது நிதியமைச்சகம். இந்த கடன் வட்டியின் குறைப்பின் மூலமாக பல்வேறு தரப்பினரும் இந்த கடனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கடன் பெறுவதன் மூலமாக அவர்கள் தொழில்களை பெருக்கலாம், இந்த தொழில் பெருக்கத்தின் மூலமாக வேலைவாய்ப்புகள் இன்னும் பொருளாதாரம் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்டோமொபைல் செக்டர் மிகுந்த நலிவடைந்த ஒரு சூழ்நிலை என்பதை நாம் சமீப காலமாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்து இருக்கின்றது இந்த ஆட்டோமொபைல் செக்டர். இந்த ஆட்டோமொபைல் செக்டரை மீண்டும் ஊக்குவிப்பதற்கான சில விஷயங்களை நிதியமைச்சர் அவர்களுடைய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம், சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்கு, மாசை குறைப்பதற்கு இந்த இன்ஜினில் மாடிஃபிகேஷன் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தற்போது இருக்கின்றது பாரத் 4 நாம்ஸ் தான் இந்த இன்ஜின்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது யூரோ 6 நாம்ஸுக்கு இது அப்கிரேட் பண்ண வேண்டும் என்பது அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது 2020 March 31 வரை இந்த ஏற்கனவே இருக்கின்ற பாரத் 4 நாம்ஸ் வெஹிக்கிள்ஸை நாம் வாங்கலாம், ஏற்கனவே உற்பத்தி செய்த வாகனங்களை விற்பனை செய்யலாம் அப்படின்றத அறிவிப்பு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் March 31, 2020 முன்னதாக வாங்கின வாகனங்கள் அது தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். புதிதாக வாகனங்கள் தான் உற்பத்தி செய்யக்கூடாதோ வாங்கக்கூடாது 2020 அப்புறம், ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற வாகனங்களை தொடர்ச்சியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக இருக்கின்ற ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலையற்ற தன்மை நீங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே உற்பத்தியான வாகனங்களை விற்கிறதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதன் மூலமாக ஏற்கனவே நலிவடைந்து இருக்கின்ற ஆட்டோமொபைல் செக்டர் சற்று மீண்டெழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துறையில் இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்கக்கூடாது, பழைய வாகனம் விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடாது என்கின்ற தடை நீங்குகின்றது. அரசாங்கமே புதிய வாகனங்கள் வாங்குறதன் மூலமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை மீண்டும் ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், GST-இன் வரி விகிதத்தை குறைக்கணுன்ற கோரிக்கை தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே தான் இருந்தது. ஆட்டோமொபைல் செக்டர் இப்படி பல்வேறு துறையினர் இந்த கோரிக்கையை வச்சிருந்தாங்க. ஆனால் GST வரி விதிப்பு விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இதை மாற்றுவதற்கான உரிமை நிதியமைச்சரிடம் இல்லை, இதை மாற்றுவதற்கான வாய்ப்பு GST கவுன்சிலுக்கு தான் இருக்குது. GST கவுன்சில் தான் அந்த முடிவெடுக்கும். ஆனால் நிதி அமைச்சகம் என்ன செய்ய முடியும்னா, அந்த GST ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணுறதை துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை குறித்து அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்கிறாரு. ஏனென்றால்
ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கிட்டத்தட்ட ஓராண்டு ஒன்றாண்டு காலமாக தேக்க நிலையில் இருக்கின்றது. பலருக்கு, வணிகர்களுக்கு இது அவர்களால் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் அடுத்த 30 நாட்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கின்ற தேக்க நிலையில் இருக்கின்ற ரீஃபண்ட் எல்லாம் 30 நாளில் ப்ராசஸ் செய்யப்படும். இனிமேல் தாக்கல் செய்யப்படுகின்ற ரீஃபண்ட் 60 நாட்களுக்குள்ள அவர்கள் மீண்டும் அந்த வணிகர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இது வணிகர்களுக்கு இந்த ரீஃபண்ட் பெறுறதன் மூலமாக மீண்டும் முதலீடு செய்யலாம், மீண்டும் தொழிலை பெருக்கலாம். இதன் மூலமாக வர்த்தகங்கள் பெருகும், வேலைவாய்ப்புகள் இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி இந்த பல்வேறு விஷயங்களை நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறதன் மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்களும் இருக்குது, சாதகங்களும் இருக்குது, பாதகங்களும் இருக்கின்றது. இந்த சாதகங்கள் எப்படி முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்கின்றது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே போன்று ஊழல்கள், முறைகேடுகள், இது கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி அரசாங்கம் கையாளுகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நமது பொருளாதாரம் மீண்டலும் என்று நாம் அனைவரும் நம்புவோம். இது இந்த செயல்களின் மூலமாக, நடவடிக்கைகள் மூலமாக சாத்தியப்படுமா என்பது காலம்தான் பதில் சொல்லும். இது போன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தி ரூஸ்டர் நியூஸ்.